வணக்கம். இந்த வீடியோல உலகம் மறந்து போன ஒரு உத்தமமான ஐயப்ப பக்தரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாள் சபரிமலை மேல போய் ஐயப்பன் கோயில்ல தனியா நீங்க ஒரே ஆள் மட்டும் இருங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே மாதிரியே ஒரு மாசம் ஒத்த ஆளா தனியா கோயில போய் இருங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா? இன்னைக்கு சபரிமலைக்கு போகிறதோ அங்கே தங்குறதோ ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு 70-80 வருஷங்களுக்கு முன்னால் சரியான கரடுமுரடான பெரிய பாதையில் பயணப்பட்டு வந்து ஐயப்பனை பார்க்குறதே ஒரு சாதனையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு அப்போது பக்தர்களுடைய கூட்டமோ நமக்கு மலை மேலே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா உதவி செய்யக்கூட பல சமயங்களில் நிறைய ஆட்கள் நமக்கு துணைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் மாசா மாதம் முதல் நாள் ஐயப்பன் கோயிலை திறந்து ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணிட்டு மறுபடியும் நடைய சாத்திட்டு திரும்ப வந்துருவாங்க. அந்த ஒரு நாள் பூஜைக்கு வரக்கூடிய பக்தர்களை விரல் விட்டு எண்ணிரலாம். அவ்வளோ கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தர் தான் கேரளாவில் ஆலப்புழாவை சேர்ந்த V.R. கோபாலமேனன்னு சொல்லக்கூடிய பக்தர். இவர் மாசா மாதம் முதல் தேதி சன்னிதானத்துக்கு வந்தே தீர்வார். அப்படி வர்றது மட்டும் விஷயம் கிடையாது, ஐயப்பனுக்கு பூஜை செய்கிறதுக்காக புறப்பட்டு வரக்கூடிய பூசாரி மேல்சாந்திக்கு துணைக்காக அவர் கூடவே ஒரு உண்மையான நண்பனை போல பயணப்பட்டு வருவாராம். 1950களில் எல்லாம் ஐயப்பன் கோயில் பூசாரியாக இருக்கிறதே ஒரு சவாலான விஷயம். நிறைய பிராமணர்கள் இந்த கஷ்டமான விஷயத்தை ஏற்றுக்க பிரியப்பட மாட்டாங்க. காடுமலையெல்லாம் கடந்து நடந்து போகிறது ஒரு பக்கம் இருந்தால் விலங்குகளுடைய நடமாட்டமும் இருக்குமேனு நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் பூசாரியாக மேல்சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரிக்கு மலை ஏறுறதுக்கு துணைக்கு வரக்கூடிய ஒரே நண்பராக இருந்தவர் தான் இந்த V.R. கோபாலமேனன். அது மட்டும் இல்லாமல் 1940கள், 50கள், 60களில் பல நேரங்களில் மலைக்கு வந்துட்டு திரும்பி போக மனசில்லாமல் கோயிலுடைய நடைய சாத்திட்டு எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட அந்த அத்துவான காட்டுக்குள்ள ஒத்த ஆளா இந்த கோபாலமேனன் இருந்திருக்காரு. அங்க காட்டுக்குள்ள ஒரு சின்ன தற்காலிக குடிசலை போட்டுக்கிட்டு கோயிலையே பார்த்த மாதிரி உட்கார்ந்துருப்பாரா இந்த கோபாலமேனன். அப்பெல்லாம் கோயிலில் இந்த அளவுக்கு வசதிகளும் இல்லை, தக தகன்னு நம்ம சன்னிதானம் மின்னவும் இல்லை, கருவறையுமே சாத்தப்பட்டிருக்கும், வெட்ட வெளியில் தான் இந்த மனுஷன் உலாத்திக்கிட்டு இருக்கணும். அவர் தண்ணி குடிக்கணும்னா கூட பக்கத்திலேயே காட்டுக்குள்ளே போய் குளத்தில் தண்ணி குடிச்சு வந்தாகணும். அதுவும் ராத்திரி நேரங்களில் ஒரு பல்பு கூட இருக்காது. ஒரு சின்ன தீபம் வேணும்னா இவர் ஏற்றி வச்சுருந்துருக்கலாம். ஏதோ ஒரு ஈர்ப்புனால ஐயப்பனை பார்த்துட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் இந்த மனுஷன் அந்த சபரிமலை மேலேயே கட்டுப்பட்டு கிடந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் அவரை எந்த காட்டு மிருகமும் தொந்தரவு செய்ய வரலை. சில சமயங்களில் காட்டு மிருகங்களை இவர் செல்லப்பிராணி போல அதுகளுக்கு உணவெல்லாம் கூட கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட கோபாலமேனன் சபரிமலையில் ஹரிவராசனம் பாட்டு பாடுறத அந்த காலத்திலேயே ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அவர் பாடுற அந்த பாட்டை கேட்டு மேல் சாந்தி ஈஸ்வரன் நம்பூதிரி ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பக்தியோட ஐயப்பன் கோயிலுடைய நடைய சாத்த ஆரம்பிப்பாரு. அதுபோக கோபாலமேனன் யாருமே இல்லாம தனிமையில காட்டுக்குள்ள இருக்கிறப்ப கூட அவருக்கு துணையாக ஐயப்ப சாமியும் இந்த ஹரிவராசனம் பாட்டு மட்டும் தான் இருந்திருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும் போது சபரிமலையில 1950 தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா கோவிலானது தேவசம் போர்டுடைய கண்ட்ரோல் கீழே வருது. அந்த சமயத்தில் தேவசம் போர்டு கோயிலை அண்டர்டேக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே தங்கிக்கிட்டு இருந்த கோபாலமேனனை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா சில காலம் கழிச்சு இந்த V.R. கோபாலமேனன் குமளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டி பெரியாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு டீ எஸ்டேட்டில் தன்னந்தனியாக பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்படி ஒரு உண்மையான ஐயப்ப பக்தன் தன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியானது கோயிலுடைய மேல்சாந்தியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நம்பூதிரிக்கு தெரிய வருது. ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு, தன்னுடைய நண்பனை நினச்சி கலங்குறாரு. அந்த சமயத்தில் இவர் கோவிலுடைய நடைய சாத்தும் போது V.R. கோபாலமேனன் இங்க இருக்கும் போது பாட்டு பாடின அந்த ஹரிவராசனம் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால ஒரு குத்த
அச்சங்குறை இல்லாத ஒரு உண்மையான ஐயப்ப பக்தனுடைய அந்த நாட்களை எல்லாம் மனசுல அவர் அச போட்டுக்கிட்டு அவர் பாடிக்கிட்டு வந்திருந்த அந்த ஹரிவராசனம் பாட்டை பாடி கோவிலுடைய நடைய சாத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வழக்கம்தான், எப்பெல்லாம் கோயிலுடைய நடைய சாத்தப்படுதோ அப்ப ஈஸ்வரன் நம்பூதிரி தொடர்ச்சியாக இந்த ஹரிவராசனம் பாடப்பட்டு அது காலங்காலமாக பின்தொடர்ந்து அதுக்கப்புறமா இயேசுதாசுடைய குரல்ல ஹரிவராசனம் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோயில்ல நடை சாத்தப்படும் போது ஹரிவராசனம் பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் காலப்போக்கில் இந்த உண்மையான பக்தர் வி ஆர் கோபாலமேனனை மறந்து போயிருந்தாலும் அவர் பாடிக்கிட்டு இருந்த இந்த ஹரிவராசனம் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் கோயிலில் ஒழிச்சு அவருடைய பக்திக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. இதில் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லணும், இந்த ஹரிவராசனம் பாட்டை எழுதினவர் வி ஆர் கோபாலமேனன் கிடையாது, அவர் அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தவர். இந்த பாட்டை எழுதினவர் கம்பங்குடி ஸ்ரீ குலத்து ஐயர், அது போக கேரளாவில் இந்த பாட்டை வேற ஒருத்தவங்க எழுதினாங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த பாட்டு முதன் முதல்ல 1955 தான் சுவாமி விமோச்சானந்தா அப்படிங்கிறவரால் பாடப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கான்ட்ரடிக்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈஸ்வரன் நம்பூதிரி ஹரிவராசனம் பாட்டை சபரிமலை சன்னிதானத்தை பூட்டும் போது பாடியே தீர்னார் அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. அவர் தன்னுடைய நண்பர் பாடுனா இந்த பாட்டை மனசில் நிறுத்தி தான் பாடினார் அப்படிங்கிற தகவலும் ஸ்ட்ராங்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.